வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த வீடியோவை கரும்பும் தெலுங்குலேயே போட்டிருக்கலாம், ஆனால் தெலுங்கில் போட்டோம்னா வந்து சில வில்லங்கம்லாம் வரும். வில்லங்கம்னா வந்து வில்லங்கம்னா நமக்கு வந்து பயம்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும்ல. இப்போ தான் 30ஆம் தேதி பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க, 10 நாள் ஆயிருக்கு, பார்ப்போம். இது என்னடா மேட்டர்னா, ஒரு பையன்கிட்ட சைக்கிளை கொடுக்குறோம் வைங்க, அவன் அந்த ஸ்டாண்டை தள்ளுறான் பாருங்க, அதுலேயே கணக்கு போட்டுடலாம் இது போய் சேருமா சேராதான்னு. இந்த ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இது இந்த கடந்த ராஜசேகர் ரெட்டி ஆட்சியின் மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், அதே போல் ஒய்எஸ்ஆர் குடும்பத்து மேலே நிறைய கொலை வழக்கெல்லாம் உண்டு. இது இவங்க பெரிய மாஃபியா அது இது. நாம் வந்து அந்த கருமத்துக்கெல்லாம் வந்து வக்காலத்து வாங்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல் ஆசான் எட்டியார், அவர் வந்து ஏதோ ஒரு அது என்ன சொல்கிறது, அரசியலை வெகுஜனமயமாக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்டி எஸ்சி மைனாரிட்டி பிசி இவங்களெல்லாம் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தார். இந்த தாலுக்காக்களெல்லாம் பிரித்து மண்டலங்கள் கொண்டு வந்து இந்த நிர்வாகத்தை வந்து எளிமைப்படுத்தினார். இப்போ என்டிஆர் இல்லைன்னா வந்து ஆந்திரா அரசியலே கிடையாது, அந்த அளவுக்கு ஜூரி அவர். அதே போல் இந்த என்டிஆர் காலத்தில் வளர்ச்சி திட்டங்கள் எப்படி இருந்ததோ அது வேறு கதை. ஏன்னா அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி வந்து ரெவின்யூலாம் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஏதோ ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்தது. அதை வச்சே அவர் வந்து வித்தெல்லாம் காட்டினார், முடிஞ்சு போச்சு என்ன முடிஞ்சு போச்சு, கவர்மெண்ட்டு திவாலாக போகுது, இந்த ரேஞ்சில் இருக்கும் அவருடைய பிளான்லாம். ஆனால் அவருடைய முக ராசிக்கு அவருடைய ஜாதக ராசிக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சந்திரபாபு நாயுடு வந்து அது ஒரு பெரிய கேப்பு, 9 வருஷம் அப்படியே பின்னுக்கு போயிடுச்சு எல்லாம். எது மக்கள் நலம் நலத்திட்டங்கள், அதே போல் வெகுஜனமயமாக்குதல். இப்போ என்டிஆர் காலத்துலலாம் வந்து டாக்ஸி டிரைவர் கண்டக்டர்லாம் வந்து எம்எல்ஏ. சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா எல்லாம் வந்து பெய்டு, டிக்கெட்டு வேணும்னா பேமெண்ட்டு, எம்எல்சி வேணும்னா டபுள் பேமெண்ட்டு, அப்படியே ஆயிடுச்சு. அதே போல் இந்த உலகமயம் தாராளமயம் இந்த கருமத்தெல்லாம் வந்து கட்டி அழுது மக்களை புறந்தள்ளி என்னென்னமோ சொதப்பினார். அதான் 2003 ராஜசேகர் ரெட்டி பாத யாத்திரை பண்ணுறாரு, அப்போ ஒரு நம்பிக்கை வருது பரவாயில்ல என்டிஆருக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு பிடிவாதம், ஒரு கட்ஸ், ஒரு விஷன் இருக்கக்கூடிய தலைவன் வந்துட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு வீட்டுக்கு போகிறாரு, ராஜசேகர் ரெட்டி வராரு. ஏன் சந்திரபாபு நாயுடுக்கும் ராஜசேகர் ரெட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சந்திரபாபு நாயுடு ஸ்டேட் பார்ட்டி, அவர் தான் எல்லாம் ஆளின் ஆள் அழகராஜா. ஆனால் ராஜசேகர் ரெட்டி நிலைமை அப்படி கிடையாது. சோனியா காந்தி வீட்டில் என்னது சூப்பராக்கிரமர் பாம்பாருங்க, அவனை கூட அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி கருமம் அதையெல்லாம் மீறி ராஜசேகர் ரெட்டி தில்லு துறையாக ஃபீல்டில் இறங்கி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு வந்தார். சரி, கடவுளுக்கே அது பொறுக்கலை, டிக்கெட்டை போட்டு கூப்பிட்டுக்கிட்டார் இருக்கிட்டான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு வர்றார். சந்திரபாபு நாயுடெல்லாம் வந்து அது எப்படி சொல்கிறது புரியல, ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டர். இப்போ மாநிலத்தை பிரிச்சாச்சு, அங்கே 10 ஸ்டேட்டு போயிடுச்சு, ஹைதராபாதும் போயிடுச்சு. இங்கே உக்காந்துக்கிட்டு மனுஷன் வந்து பயங்கரமாக வேட்டு விட ஆரம்பித்தான்.
சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஹைதராபாத்தில் தன்னுடைய சேம்பர் கேம்ப் ஆஃபீஸ் ரீமாடலிங், அப்புறம் அங்கே வந்து அந்த எம்எல்சி எலெக்ஷனில் எம்எல்ஏ விலைக்கு வாங்க பார்த்து எங்கே தூக்கி உள்ளே வச்சிடறாங்களோன்னு பிச்சுக்கிட்டு ஓடி இங்கே வந்துட்டாப்ல. இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய கேம்ப் ஆஃபீஸ் ரெசிடென்ஸ் மாடலிங், அதே போல் இந்த சேம்பர், இந்த சார்ட்டர்டு ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நவநிர்மாண தீட்சாவோ என்ன கர்மமோ, அதாவது புதிய ஆந்திராவை கட்டி அமைப்போம் மோடியுடைய அலையன்ஸில் இருக்கார். அதுக்கப்புறம் மோடி கூட பல்ப் மாட்டிக்குது, மாட்டிக்கிட்ட பிறகு அது என்னது, இது என்னவோ போராட்டம், தர்ம போராட்டம். உங்கள் பக்கத்தில் ஓபிஎஸ் பண்ணார் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் செலவு தான். எல்லாம் வந்து எவ்வளோடானா அந்த 5 வருஷத்தில் 6000 கோடி நாசம். சரி, அதுக்கப்புறம் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்திருக்காப்புல, வந்ததும் வந்து இந்த புது தொடப்பம் நல்லா பெருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன மோசிகளெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சமூக நல பணியாளர்கள்னு ஒரு போஸ்ட் இருக்கும் உங்கள் பக்கத்தில், அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளத்தை வசதி கொடுத்தார். அதே போல் இப்போ நிறைய வந்திருக்கு இந்த நகராட்சி ஊழியர்கள், இந்த ஊர்காவல் படை, இவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்த்துறார். அதே போல் இந்த முதியோர் உதவித்தொகை 2000 ரூபா இருந்தது, அது 2250 ஆக்கினார். வருஷம் 250 கூட்டி 3000 ஆக்கிடுவாராம். இப்போ அடுத்தது வந்து அரசு போக்குவரத்து கழகத்தை அரசோடு இணைத்து கொள்ள போகிறாராம். நீங்கள் என்னென்ன மோச்சு சொல்கிறாங்க, எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. மாவு இருக்கணும், மாவு இருந்தால் சப்பாத்தி பண்ணலாம், பூரி பண்ணலாம், பரோட்டா பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். மாவு இல்லாமல் என்ன பண்ணுறது? இப்போ நாம் வந்து நம்முடைய மாநில கனவுகள் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த மாநில கனவுகள் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா, மக்கள் மேலே பாரம் சுமத்தாமல் அரசு நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி அரசுக்கான வருவாயை கூட்டணும், இதுதான் இந்த மாநில கனவுகளுடைய நோக்கம். ஆக்சுவலாக இந்த மாநில கனவுகளை நான் உருவாக்கினதே எதுக்குன்னா, நதிகள் இணைப்பு திட்டத்துக்கு நிதி திரட்டத்தான். சரி, இப்போ எல்லாம் கேடுகட்டு போயிருக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்தால் அது வந்து சோகத்தில் அடித்த சூப்பர் சிம் மாதிரி ஒட்டிக்கிட்டு போயிடும். எனக்கே ஒரு தெளிவு வந்துருச்சு, இவனுங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டானுங்க. இருக்கட்டா, சரி ஒயிஞ்சு போட்டோம், ஏதோ இந்த மாநில கனவுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மிச்சம் மீதி இருக்கிற காசை வச்சு இருக்கிற ஆறு ஏரி குளம் பாசன கால்வாய் இது எல்லாம் ஏதோ தூர்வாரி ஏதோ பண்ணுவானுங்க அப்படின்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். ஜெகன்மோகன் ரெட்டி கதை வந்து இப்போ கலைஞர் கதை உங்களுக்கு தெரியும். நாம் 2016 பிப்ரவரி வரைக்கும் கூட வந்து கலைஞர் எதிர்ப்பு நிலையில் தான் இருந்தோம். அதுக்காக ஜே ஆதரவு கிடையாது, ஜேவையும் கை ஊற்றிக்கிட்டு இருந்தோம். நடுநிலை அப்படின்னு வரானுங்க பாருங்க, அந்த மாதிரி நடுநிலை கிடையாது. நம்ம வந்து மக்கள் பக்கம், மக்கள் பக்கம் நின்று ரெண்டு பார்ட்டிகளையும் கிளிகிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருந்தோம். சரி, அந்த ஜம்பரம் பார்க்கும் வெள்ளம், அந்த சமயத்தில் வந்து இந்த அரசு யந்திரம் ஸ்தம்பிச்சு போனது, இவனுங்க பண்ண அலம்பலெல்லாம் தெரியும் இல்லையா. இப்போ அந்த நேரம் பார்த்து தாத்தா ஃபீல்டில் இறங்கி என்னென்னவோ பண்ணார். சரி, அந்த ஒரு நம்பிக்கையில் திமுக ஆதரவு நிலையை எடுத்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திமுக என்பது ஒரு இயக்கம், அந்த இயக்கம் இப்போ நிறுவனமயம் ஆயிடுச்சு, அதனால் சில சிக்கலெல்லாம் இருக்கும். அந்த ரிஸ்க்கு கூட எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே எலெக்ஷன் வரும்போது 2016 நாம் வந்து 2016 பிப்ரவரியிலேயே வந்து கலைஞருக்கு நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அது கண்டுக்கலை, விட்டுக்குச்சு. சரி, அதுக்கப்புறம் அனுப்புகிறோம், கண்டுக்கலை. ஒவ்வொரு முறையும் கலைஞருக்கு அனுப்பும்போதும் ஸ்டாலினுக்கும் ஒரு காப்பி அனுப்பிக்கிட்டு வந்தோம். காவேரி மருத்துவமனைக்கு அனுப்பணும், நோ ரெஸ்பான்ஸ்.
சண்முகநாதன் பெயருக்கு அனுப்பினேன், நோ ரெஸ்பான்ஸ். இப்படி நிறைய இந்த கலைஞர் 100 கவிதை தொகுப்பெல்லாம் போட்டோம், அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாம் அனுப்பி இதுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்கன்னு கேட்டோம், அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டா, அங்கேயும் ஒரு நேரம் வரும். ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு புரோகிதரை கூப்பிட்ருக்குறாங்க டெல்லிக்கு, ஆட்சிக்கு சங்கு ஊதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாவம், ஒன்றும் பேர் அதுவும் தெரிஞ்சு போச்சு, இந்த அதிமுகவை பலி போட்டு ஏதோ ஒரு 4-5 எம்பி சீட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணானுங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அது அந்த மாஃபியா கல்ச்சர், அது மேட்ரு நடக்கலைன்னா அங்கே வந்து ஆளை க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. அந்த மாதிரி போட்டான். இந்த ஜெகன்மோகன் ரெட்டி மேட்ரு வந்து ராஜசேகர் ரெட்டி அந்த சாப்பர் கிராஷில் சேர்த்து போகிறாரு. அன்னைக்கே அந்த பாடி இருக்கு, அந்த நேரத்துலேயே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த எம்எல்ஏஸ் வந்து ஜெகனை முதல்வர் ஆகணும்னு கையெழுத்து போடுறானுங்க. அதுக்கப்புறம் ஹைகமாண்ட் மூடு வேறு மாதிரி இருக்குவே, ஒரு 50 பேரை தவிர மற்ற பேர்லாம் ஜெகா வாங்கிட்டான். அப்போமே நாம் வந்து அவர் வந்து அப்போ எம்பி ஜெகன்மோகன் ரெட்டி, அந்த கவர்மெண்ட்டு வெப்சைட்டில் அந்த கர்மம்லாம் இருக்கும் இல்லையா, ஃபேக்ஸ் நம்பரு, மெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாம், அதான் கர்மத்துக்கெல்லாம் அனுப்பிச்சோம். பாருப்பா, டிவி அவன் வச்சுக்கிட்டான், ரிமோட்டை நீ வச்சுக்க. நான் அந்த 50 பேரை கூப்பிட்டு போய், நாங்கள் வந்து தனி குழுவாக இயங்க அனுமதிங்க, ஆனால் எங்கள் ஆதரவு இந்த ஆட்சிக்கு தொடரும். ராஜசேகர் ரெட்டியினுடைய அந்த திட்டங்கள், நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் தொடரும் வரை எங்கள் ஆதரவு தொடரும் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தோம், கேட்கல. அதுக்கப்புறம் இந்த அது என்ன ஆந்திரா தெலுங்கானா பிரச்சனை வந்தது, அப்பவும் ஒரு சஜஷன் கொடுத்தோம். அதாவது தெலுங்கானாவில் ஆந்திர தலைவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி பாதுகாப்பு கொடுக்கணும், 6 மாதத்துக்கு அப்புறம் தெலுங்கானாவில் ஓட்டிங் வைக்கணும், பிரிஞ்சு போகிறீங்களா சேர்ந்துருக்குறீங்களா, இப்படி ஒரு பிட்டை போடுப்பாருனா. அவர் வந்து என்னது, முதல்ல எங்களுக்கு தடுக்கிற கெப்பாசிட்டியும் இல்லை, கொடுக்குற கெப்பாசிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ சொதப்பெல்லாம் ஒரு தீர்மானம் போட்டார், சொதப்பிருச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒன்றுபட்ட ஆந்திரான்னு போராட்டம் ஆரம்பித்தார், அது அதை விட சொதப்பிருச்சு. தெலுங்கானாவில் கட்சியே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து கேசிஆர் கூட ஜோடி போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, இருக்கட்டான். அதே போல் நிறைய சஜஸ்ட் பண்ணோம் அந்தந்த நேரத்தில், ஒன்றும் வேலைக்காகலை. இன்றைக்கி இவர் வந்து முதல்வர், ஓகே நல்லாயிருக்கு, அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு, ஓகே. பட் வேர் இஸ் த சோர்ஸ்? இதில் சோகம் என்னடான்னா, இந்த மாநில கனவுகள் அப்போ வந்து நாம் வந்து பாம்லெட்டாக போட்டு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், அதில் எல்லா மொழியிலையும் இந்த தமிழ் தெலுங்கில் தான், நான் ஒரு 1000 பிரதி மிச்சம் ஆயிடுச்சு. சரி, இந்த கருமத்தை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறதுன்னு, தமிழில் எடப்பாடிக்கு ஒரு 200 காப்பி, ஸ்டாலினுக்கு ஒரு 200 காப்பி அனுப்பிச்சோம். தெலுங்கில் இருக்கிறத வந்து சந்திரபாபு நாயுடுக்கு 200, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு 200, கேசிஆருக்கு 200 அனுப்பிச்சோம். ஒரு வெங்காயமும் நடக்கலை. சரி, இதுக்கப்புறம் வந்து June 7 அனுப்பியிருக்கேன், அது என்ன ஆகுமோ தெரியாது. இது எனக்கு வந்து இந்த பியூராக்ரட்ஸ் மேலே வந்து நம்பிக்கையே கிடையாது. இப்போ 30 ஜெகன்மோகன் ரெட்டி பதவி பிரமாணம் எடுக்கிறார், அதுக்கப்புறம் வரிசையாக அப்பாயின்மெண்ட்டு தான், இந்த செக்ரட்டரி, அது என்னது, அட்வைசர்ஸ் எல்லாம். அதான் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தா எல்லாம் பழைய டேட்டா தான் கிடக்கு, இன்னும் ஸ்பீக்கராக பழைய ஆளை தான் போட்டு வச்சுருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எங்கேருந்து போகும்போது தெரியல. ஒன்று இன்னொரு பாயிண்ட் வந்து என்னடான்னா, ஜெகன்மோகன் ரெட்டி மைண்டில் என்னடா இருக்குன்னா, சரி இப்போ வந்து புதுசாக பிரிஞ்சு வந்தோம் இல்லையா, இந்த பட்ஜெட்டில் விழுகிற துண்டெல்லாம் மத்திய அரசாங்கம் ஃபில்அப் பண்ணணும், அது ஒரு கண்டிஷன் இருக்குது. அதே போல் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸு அது இது எல்லாம் வச்சு காலத்தை ஓட்டிடலாம், மோடிக்கு கொஞ்சம் ஜல் செக் போட்டால் நாம் சேஃபு அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாப்புல இருக்குது.
ஆனால் மோடியினுடைய வந்து மோடியினுடைய அந்த கடந்த கால வரலாறு பார்த்தாக்கா, நீங்கள் மோடி காலடியிலே விழுந்து கிடந்தாலும் உங்களுக்காக ஒரு புல்லை கூட கிள்ளி போட மாட்டான் மனுஷன். இப்போ அந்த கணக்குப்படி எடுத்துக்கிட்டால் இப்போ பன்னீர்செல்வம் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடந்தாரு. என்னாச்சு? மூடிக்கிட்டு போய் எடப்பாடியோடு சேருன்னுட்டாங்க, மானம் போச்சா? சரி, இப்போ வந்து பிள்ளைக்கு மந்திரி பதவி போகணும் வேணும்னு காவடி எடுத்தார். கூப்பிட்டாங்களா? இல்லை, அது அது மாஃபியா கல்ச்சர் அது. பாவம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இன்னும் எதிர்காலத்தில் என்ன மாதிரியெல்லாம் சீனை காட்ட போகிறானுங்களோ, இதில் மக்கள் எப்படியெல்லாம் அவதிப்பட போகிறாங்களோ, ஒன்றுமே புரியலை. பார்ப்போம் நன்றி.